வணக்கம், நான் பாரதி, மணிபாரதி. இன்றைக்கி நம்ம மண்பானை தயாரிப்புகளில் வந்து முள்முருங்கை அடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த முள்முருங்கை இலை வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இந்த முள்முருங்கை இலை வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நாங்கள் இதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பதப்படுத்தி செய்கிறோம். இந்த மாவில் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். அதை கொஞ்சம் தண்ணி, ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கையால் கரைச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மாவு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இந்த மாதிரி அடை மாவு பதத்துக்கு இது தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு நான் ஒரு வாணல் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது பொரிஞ்சதும் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால இதை போட்டிருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கி அந்த அடமாவில் சேர்த்துலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இது மாவோட சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி போடுறது, கருவேப்பிலை போட்டுக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம இதை அடையை ஊற்றிடலாம். இது நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடையா ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு தயாராக இருக்குது. நம்ம அடை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டாச்சு, அது காஞ்சிட்ருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிட்ட அடை மட்டும் எப்பயுமே கொஞ்சம் கனமாகவும் சின்னதாகவும் அழகாக ஊற்றினா நல்லாயிருக்கும். இந்த முள்முருங்கை வந்து ஏராளமான பயன்கள் உள்ளது. கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது பெண்களுடைய பல கருப்பை பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணுது. அதே சமயத்தில் ஆண்களுக்கு குரட்டை விரட்டும் மருந்தாக இது பயன்படுது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கும் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றிட்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த அடை. இதை வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கும் இந்த இலை வந்து பயன்படுது. கொழுப்பை கரைக்குது. அதே சமயத்தில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா, நெஞ்சு சளி இருக்கிறவங்க வந்து இதை வந்து அடை சுட்டு சாப்பிடுவாங்க. சளியை வந்து நல்லா கேட்கும் இந்த கபம், உள்ளே இருக்கிற நெஞ்சில் இருக்கிற கபம். இப்போ இந்த அடை நல்லா வெந்துருச்சு. இதை ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு திருப்பி நம்ம எடுத்துடலாம். இது வந்து கிடைக்கிற இடம் நம்ம சிதம்பரத்தில் வந்து மணிபாரதி நல உணவுகள், 47 மேலத்தேர் வீதி, சிதம்பரம். அந்த அட்ரஸில் கிடைக்குது. அதில் வந்து அதோட ஃபோன் நம்பர் வந்து 0414-221-603. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா இதுக்கான பொருள் கிடைக்கும். நீங்கள் வந்தும் கூட வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி இன்றைக்கி வச்சுருக்கேன். அதோட இதுக்கு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.